சைராம், நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கணும், அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும், கடைசி வரைக்கும் எப்படி சுய மரியாதையோட வாழணும், மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நெருங்கணும், இருக்கிற சொந்தத்தை எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. நிறைய சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, கூட பிறக்காத சொந்தங்கள், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, இது மாதிரியான ஒரு முறையில் தான் நம்ம வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு அளவான குடும்பம், கூட்டு குடும்பம், சூப்பர், எக்ஸலண்ட், எல்லாமே ரொம்ப அழகாகவே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். இதில் ஏதாவது சில இடத்துல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா டோட்டல் ஒட்டு மொத்தமான ரிலேஷன்ஷிப்பே அஃபெக்ட் ஆகுது. நார்மலாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆனால் பிரச்சனை கிடையாது. ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிடுச்சின்னா வாழ்க்கை சுத்தமாகவே வீணாக போன மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஓகே, இது எல்லாமே சகஜம்தான், பட் இதில் இருந்து எப்படி வெளியில் வருது? ஒரு மனுஷன்னா குடும்பம் இருக்க தான் செய்யும், குடும்பத்தில் சில சங்கடங்கள் வரதான் செய்யும், சில சங்கடங்கள் தொடர்கதையாக இருக்கும், சில சங்கடங்கள் அதோடு நின்று போயிடும். நின்றுட்டால் பிரச்சனை இல்லை, தொடர்ந்தால் பிரச்சனை. அப்போ சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன? நம்ம அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக தான் சில விஷயங்களை செயல்படுத்திட்டு வரோமா, எது சரி எது தப்பு, இதை பற்றி எல்லாம் இன்றைக்கே இந்த ஆடியோவில் சிந்திக்கலாம். சிந்திக்கும்போது தான் தெளிவு கிடைக்குது, தெளிவு கிடைக்கும்போது தான் மனசு அமைதியாகுது. மனசு அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றத ரசிக்க முடியுது. அப்போ எல்லாருடைய வெற்றியும் சாத்தியம் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், எதுக்கெடுத்தாலும் கவலை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல, என்றைக்கும் கடவுள் பத்தடி தள்ளி இருப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா, யார் எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் ஒரு 10-100 அடி தெய்வங்கள் தள்ளி தான் இருக்கும். இருக்கிறதுல இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் பர்சன்ஸ் இந்த கவலைகளோடு இருக்கிறவங்க தான். காலையில் எழுந்திருச்சதில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தன்னை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க. தனக்கு இப்படி ஒரு நேர்ந்துடுச்சே, தன்னை யாரும் மதிக்கலை, தான் மேலே யாரும் அன்பு செலுத்தலை, தன்னை வந்து ஒரு உதவாக்கரையாக நினச்சிட்டாங்க, தான் மருமகள் மதிக்கலை, தான் மாமியார் மதிக்கலை, பெத்த பையன் மதிக்கலை, எதிர் வீட்டுக்காரங்க மதிக்கலை, பக்கத்து வீட்டுக்காரங்க மதிக்கலை, புருஷன் மதிக்கலை, பொண்டாட்டி மதிக்கலை, எல்லாமே மதிக்கலை மதிக்கலை மதிக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10வது குறைச்சலுக்கு யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு ஓன்னு உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. என்னங்க இந்த பக்கமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோயில் யாராவது கேட்டாங்கன்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அவ்வளோ கவலைகள் தீரதான் மாட்டேங்குது, அதனால தான் டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்க, என்னைக்கு தான் என்னுடைய கவலைகளை இந்த ஆண்டவர் தீர்ப்பாரோ, இந்த கடவுள் தீர்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சினுங்கள்.
அப்பனா எல்லா சைடும் கவலைகள் 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 சொல்றதால கடவுளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. என்னடா இது, நம்ம படிச்ச நோக்கமே வேற, இவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவரையே ஒரு குழப்பத்தை கொடுத்துட்றோம். அவர் குழப்பமா குழப்பம் அடைய மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் நம்மளுடைய வளர்ச்சி, அதாவது அந்த எண்ணத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஓ, மனுஷனா கவலையோட தான் இருக்கணுமா, கண்ணீரோட தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோம். எந்த ஒரு அன்பையும் எந்த ஒரு மரியாதையையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. எதிர்பார்த்தோன்னா தோத்துட்டோம். எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பாருங்க, கண்டிப்பாக தோல்வி நிச்சயம். அப்புறம் எதிர்பார்த்தா தோல்வி நிச்சயம் எதிர்பார்க்கும்போது இதை நம்ம எதிர்பார்க்கலாமா? இப்பெல்லாம் வந்து எப்படின்னா, தான் குழந்தைக்கு நல்லா அன்பாக பார்த்துப்பாங்க. நாளைக்கு கல்யாணம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துடும், நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், இன்றைக்கி என் புள்ள என்னை மதிக்கலை, என் மேலே அன்பு செலுத்தலை, இதுக்கு தான் நான் வந்து என் குழந்தைய வளர்த்தேன்னா, இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, இன்றைக்கி தான் பொண்டாட்டி கூட அவர் பாட்டுக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடியதும் உங்களுடைய நெகட்டிவிட்டியை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே வந்து நிற்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க, வாழ்க்கையோடைய எல்லா விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடவுள் உங்கள் படைச்சது நோக்கம் நீங்கள் கடவுளை அடையணும், உங்களுடைய ஆத்மா கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடையணும், அடுத்த பிறவி இல்லாத ஒரு பிறவியாக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ஆத்மார்த்தத்தனமான விஷயங்களை கடவுள்கிட்ட செலுத்தணும். இந்த உலகமே மாயை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உலகத்தில் யார் இருக்கா? மனுஷங்களை தவிர வேறு யாருங்க இருக்காங்க? மனுஷங்க, அதுக்கப்புறம் பொருள்கள். அப்போது மனுஷங்களும் பொருள்களும் மாயை அப்படின்ற ஒரு இடத்துல ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் இந்த பையன்தான் பிறப்பான், இந்த பொண்ணு தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன? ஏதோ ஞானம் வந்திருக்கா என்ன? நம்ம எப்படி பிறந்தோ நம்ம டிசைட் பண்ணமா? நமக்கு யார் பிறப்பாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணமா? நமக்கு யாருக்கு நமக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணமா? நமக்கு யார் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அப்புறம் இதர சொந்தங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா? இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான், நம்ம அடுத்த ஜென்மத்தை தேடக்கூடாது. அப்போ இந்த ஜென்மத்தை நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும், அடுத்த பிறவி வந்துடவே கூடாதுன்றதுக்காக. அதுதான் ஒவ்வொரு மனுஷ பிறவியோடைய நோக்கமே. கடவுள் அதுக்காக தான் நமக்கு இந்த மனுஷ பிறவியை கொடுத்துருக்காங்க. இந்த மனுஷ பிறவி பெற்றதே பெரும் புண்ணியம். புண்ணியம் வந்ததால தான் இந்த பிறவியை நமக்கு கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு இது என்னமோ ஒரு பெரிய கஷ்டமான பிறவி மாதிரியும், என்னமோ வந்து ரொம்ப நொந்து போனதால் இந்த பிறவி கிடச்ச மாதிரியும் நிறைய புலம்புவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது இட்ஸ் எ கிரேட்டஸ்டான பிறவி. இது இந்த இடத்துல தான் முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது. ஒரு பறவையோ புறாவோ முக்தி அடையலை. இந்த மண்ணில் நம்ம சாயப்பா முக்தி அடைஞ்சிருக்காங்க, ராகவேந்திர சுவாமிகள் முக்தி அடைஞ்சிருக்காங்க, ராமலிங்க அடிகளார் முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எத்தனையோ விதமான பெரியவங்க எல்லாம் மனுஷனாக பிறவை எடுத்து
தன்னுடைய ஆத்மாவை கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டு முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மனுஷ பிறவியில் தான் நம்ம சாயப்பாவும் இதே மனித பிறவியில் எடுத்து தான் முக்தி அடைஞ்சிருக்காரு. அதே தான் ராகவேந்திர சுவாமிகளும். அப்போ வந்து எத்தனை எத்தனை பெரியவங்க இந்த பிறவி இந்த மண்ணில் மனுஷ பிறவி எடுத்த முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது இங்கே புரிஞ்சுக்கலையா? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாயப்பா, பெருமாளோ சிவனோ கடவுள் இல்லை, இவங்களாம் மனுஷங்களாக பிறந்து மனுஷங்க கூடைய வாழ்ந்து முக்தி அடைஞ்சாங்க. அது நமக்கும் வரும். ஆனால் நமக்கு ஏன் வரலை அப்படின்னா, இல்லாததை பற்றியே நினச்சி நினச்சி இருக்கிறதும் போயிடுது. நமக்கு எல்லாத்துக்கும் கவலை, அது மாதிரி எது வந்தாலும் பத்தில். இன்னைக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோமா, நாளைக்கு நம்ம மனசு 8 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா ஃபீல் ஆகுது, 20 ரூபா சம்பாதிச்சுன்னா சந்தோஷம் ஆகுது, அந்த 20 சம்பாதிச்சுன்னா அடுத்த நாள் 30, அடுத்த நாள் 40, எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு பத்தில் அப்படின்னா அது அப்புறம் என்னைக்கு மன நிறைவு வரும்? இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக கவலைகள் அதிகமாகுது. நம்ம இந்த பிறப்போட நோக்கத்தையே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. மனுஷங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் லைட்டாக டேர்ன் அப் ஆனாவே இம்மீடியட்டாக நமக்குள்ள பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு விஷயமும் இருக்குது, நமக்கு நாமே ஒரு சுய பரிதாபம். நம்ம என்றைக்குமே பரிதாபத்துக்கு பேர் போனவங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரியும் நமக்கு நாமே பரிதாபத்தை அடைஞ்சிக்கிறோம். நான் எப்படிலாம் இருந்திருப்பேன், கடைசியில் இப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் நான் மாட்டிக்கிட்டேனே, இதுக்கு தான் எனக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரா, நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு கிச்சன் ரூமில் இப்படி உட்காந்து மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேனே, நம்மளோட திறமெல்லாம் இப்படி போயிடுச்சு, நமக்கு எதோ எதனாலையும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு கிரிப்பே கிடைக்கலையே, நான் அப்போலாம் அப்படி இருந்த இப்போ இப்படி இருக்க, எல்லாம் என் நேரம் போட்டு என்னை வாட்டி எடுக்குது அப்படின்னு நமக்கு நாமே வந்து பரிதாபத்தை தேடும்போது அப்புறம் எப்படி உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும்? உயர்ந்த நிலையை அடையணும், உயர்ந்த எண்ணங்களை வச்சு நம்ம வாழணும், கடவுள் படைத்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் 60 ஆனாலும் 70 ஆனாலும் எதையோ ஒன்று இழந்த மாதிரியே சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுறது? இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சந்தோஷமாக வாழு, உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கோ, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி வாழு, அந்த ஒரு வாழ்க்கை தான் கடவுளோட பிளஸ்ஸிங்கான வாழ்க்கை. நீ எந்த சிச்சுவேஷனை வேணாலும் இருந்துக்கோங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, ரொம்ப வறுமையின் கீழே இருந்தாலும் சந்தோஷத்தை விடாதீங்க, ரொம்ப உச்சத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தை இழக்காதீங்க. சந்தோஷத்தை இழந்தா கடவுளை இழந்த மாதிரி. அப்போ என்றைக்கும் சாய்ப்பா நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம மனசு அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் தெளிவு இருக்குது பார்த்தீங்கல்ல, அது இன்னும் உங்களோட வாழ்க்கையிலோட குறிக்கோள்களை உயர்த்தும். இந்த இடத்துல ரெண்டு விதமான வாழ்க்கை நீங்கள் வாழலாம். ப்ராக்டிக்கலான ஒரு வாழ்க்கை, அடுக்கிற அடியில் ஜெயிப்பீங்க. அண்டு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்கிறான்ல, அந்த ரெண்டு மாங்காய் ஒரே கல்லில்,
கண்ணுக்கு தெரிஞ்ச வெற்றி, கண்ணுக்கு தெரியாத வெற்றி. இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆயிரம் விதமான திறமைகள் இருந்தாலும், தன்னுடைய குறிக்கோள்கள் இருந்தாலும், தான் லட்சிய பாதையில் அடைஞ்சாலும், தடையாக இருக்கிறது என்னவோ மற்ற மனுஷங்க நம்மளை எந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான். நல்லபடியாக எஸ்டிமேட் பண்ணால் ஓரளவுக்கு சாதிச்சிட்றாங்க. ஒருவேளை தான் மனுஷன் தான் கூட இருக்கிறவங்க தன்னை எஸ்டிமேட் பண்ணலை அப்படின்னும் போது அந்த இடத்துல கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அப்படி வந்து அவங்களை யாரையும் உங்களை வந்து எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் ஒரே விஷயம்தான், யாரையும் நம்பி நீங்கள் வரலை. பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு சந்தை கூட்டம். யார் நம்மளுடைய உறவினர்கள், சொந்தம், பந்தம், எல்லாம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தை கூட்டம். இந்த கூட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. உண்மையிலேயே ஆன்மீக அறிவு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த பிறவி எதுக்காக வந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது மற்றவங்க பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காதில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்றது எட்டாத கனி. இன்றைக்கி சொந்த பந்தம் கம்மியாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், யாருமே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் செம்மையாக வாழ்கிறாங்க, கட்டுப்பாடோட வாழ்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா யாரும் எதையும் சொல்கிறதில்லை, நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்டாக வாழ்ந்துடுறோம், அவ்வளோதான். ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எப்படி கடக்கிறோம், நேர்மையாக நடந்துக்கிறோமா, தேவையில்லாத மாயை வலையில் சிக்கிக்கிறோமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல சந்தோஷம் கிடைக்கல, உங்கள் அன்பை ஒருத்தவங்க மதிக்கலை, அதனால் நான் துக்கம் ஆகிறேன் அப்படின்னா அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா சந்தோஷம் கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க, சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயத்தை. அப்போ சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க. என் பையன் என்னை மதிக்கலை, என் ஹஸ்பண்ட் என்னை மதிக்கலை, என் ஒய்ஃப் என்னை மதிக்கலை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சந்தோஷத்தை எடுக்கிறோம், துக்கத்தை கையில் எடுக்கிறோம். ஒன்று எடுக்கிறோன்னா ஒன்று எடுக்கிறோம், கரெக்டாக. அப்போது சந்தோஷத்தை எடுக்கிறோன்னா துக்கத்தை எடுக்கிறோம். அப்போது நம்ம அவங்க நம்மளை மதித்தா என்ன, நம்ம மேலே அன்பு செலுத்தினா என்ன. நம்ம எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் தான், ரயில் பயணம் தான். அந்தந்த பிளாட்ஃபார்மில் அந்தந்த ஊரில் அவங்கவுங்க இறங்கி போயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கைன்ற ஊரில் எவ்வளோ நேரம் போகிறதுன்னு தான் தெரியல. அதை தெரிஞ்சிட்டு நமக்கு பைத்தியமே பிடிக்கும். அதெல்லாம் இயற்கையின் படைப்பு, இயற்கையோடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நம்ம சாயப்பா சொல்லியிருக்காங்கன்றதால அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய மனுஷனுடைய நோக்கமும் கடவுள்கிட்ட தஞ்சம் அடைகிறது தான். அப்போது இந்த கவலைகளையும் சரி, துக்கங்களையும் சரி, எதிர்பார்ப்புகளையும் சரி, கொஞ்ச நாள் நல்ல இரும்பு பெட்டியில் உள்ள வச்சு பூட்டி டோட்டலாக லாக் பண்ணிடுங்க. வெளியிலேயே விட்டுறாதீங்க. வெளியில் விட்டிங்கன்னா உங்களை நல்ல ஒரு பிடி பிடிச்சி உங்களை எல்லா இடத்துலையும் போட்டு ஒரு அமுக்கு அமுக்கிடும். கவலைகள் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? நேற்று ஒரு விஷயம் நடந்துடுச்சு,
அது இன்னைக்கு வச்சுக்கோ, இன்னைக்கு வரைக்கும் வச்சுருப்போம். அது எது மாதிரி விஷயம் தெரியுமா? நமக்கு அளவுக்கு அதிகமான கவலை தரக்கூடிய விஷயம். சந்தோஷத்தை விட்டுருவோம், கவலைகளை தான் வச்சுருப்போம். நம்ம மனசு கவலை பயம் இதில் தான் பயங்கரமாக மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மனசில் தேக்கி வச்சுருக்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்த பயமும் குழப்பம் கவலை தான். கவலை வந்தால் பயம் வந்துடுது, குழப்பமும் வந்துடுது. எப்படி ஒரு சுகர் வந்தால் பிபி அது இதுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குதோ அதே மாதிரி. எங்கே இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக வச்சுருங்க, உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் என்றைக்குமே சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த விதமான தீங்குகளும் உங்களை வந்து சேரவே சேராது. அப்படி வந்து ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்கள் ஒழுங்காக உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. உடம்புக்கு நல்ல ஃபியூ எக்ஸசைஸ், காலையில் ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் மனசுக்கு, இது ரெண்டுத்தையும் ரெகுலராக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கவலைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது, தண்ணீரும் இருக்காது. யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியத அவசியமே இல்லை. நீங்கள் என்றைக்கும் பெருமையோடு வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னு நினைங்க. ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்க வந்திருக்கேன். என்னுடைய சாய பையன் கூட இருக்கும்போது என்னால் நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சந்தோஷமாக போவேன். எந்த குறையும் இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லி 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 உங்கள் மனசில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எந்த கெட்ட பழக்கங்களும் உங்கள் மனசில் வரக்கூடாது, எந்த கெட்ட விஷயங்களும் உங்கள் உடம்பு செய்யக்கூடாது. உடம்பும் மனசும் ரொம்ப 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 ஒரு கோயிலை விட, கோயிலில் இருக்கிற கருவறை எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும், அது மாதிரி உங்கள் உடம்பையும் மனசையும் வச்சிருங்க. என்னென்ன கவலைகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. கை வலிக்க 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 எழுதுங்க. எழுதி முடித்த உடனே தீயை வச்சு கொளுத்தி அதில் அந்த புகை சாம்பல் வருது இல்லையா, எடுத்து ஊதி விடுங்க. என்னோட கவலைகள் எல்லாத்தையும் நான் ஊதிட்டேன், காத்தோட காத்தா போயிடுச்சு, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ராஜா மாதிரி வாழ்வேன். என்னுடைய சாயப்பா இருக்கும்போது என்னை ராஜா மாதிரி என்னை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி உறுதியாக இருங்க. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். தைரியம் வரும்போது பயம் போகுது, சந்தோஷம் வரும்போது கவலை போகுது, அமைதி வரும்போது குழப்பம் போகுது. அப்போ ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா ஒன்று போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ளே வந்திருக்கு, கெட்ட விஷயங்கள் ஓடி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரே மனசில் ரெண்டாக இருக்கவே இருக்காது. எது உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அது உங்கள் மனசில் இருந்து உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுன்னு அர்த்தமாகுது. சாயப்பா வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத எல்லா பக்கமும் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எங்கே குறையுதுன்னா ஏதாவது கவலைகள் அளவுக்கு அதிகமாக வரும்போது பயத்தில் குறையுது. நம்ம அம்மா அப்பாலாம் கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு வேறு எதையும் பார்க்க மாட்டோம். செல்லம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கையை காட்டினாங்கன்னா அந்த கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு திடீர்னு அம்மா அப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அப்படின்னா அம்மாவோட மனசு எவ்வளோ ஃபீல் ஆகும்.
நம்ம அது மாதிரி செய்வோமா? ஏன் நம்ம இதெல்லாம் செய்கிறோம்? இது மாதிரியான அவநம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது தான் நமக்கு குழப்பமோ பயமோ வருது. ஒரு முழு முழு நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கவலைகள்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்குள்ள ஒரு பரிதாபத்தை தேடவே தேடாதீங்க. கோபத்தை குறைங்க. மெயினான பிரச்சனை என்னென்னா, இந்த கோபம்தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகளை அதிகமாக்குது. கோபம் அளவுக்கு அதிகமாக ஒரு வரக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட இருந்து தான் தன்னோட வாழ்க்கையவே வீணாக்குறாங்க. கோபத்தை நிறுத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. முயன்றால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம யாரும் முயற்சி செய்கிறது இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு தோல்வி அடையுதுன்னா நீங்கள் முயற்சி பண்ணல. நீங்கள் முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது முயற்சி கிடையாது. முயற்சின்றது அதையே நினைக்கணும், அதையே சிந்திக்கணும், அதுதான் முயற்சின்றது. எப்பயாவது ஒரு தடவை ட்ரை பண்ணுறது, வந்தால் வச்சுக்கிறது, வரலன்னா விட்டுறது, இது முயற்சிகள் கிடையாது. நான் நிறைய ட்ரை பண்ணுங்க ஆனால் முடியலைங்கன்னுவாங்க. எப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நேற்று கூட ட்ரை பண்ணுங்க, 1 hour ட்ரை பண்ணுங்க, வரலைங்க, விட்டங்க. அப்போ 1 hour ட்ரை பண்ணால் வந்துடணுமா? 1 hour அதிகபட்ச டைமா? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எத்தனை அவச கணக்கு போடுங்க. டெய்லி 1 hour ட்ரை பண்ணால் வந்துடுமா? அதனால் நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் என்னென்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இம்மீடியட்டாக வேணும். இம்மீடியட் வித்தின் அவர்ஸில் நடக்கணும். அப்படி வாழ்ந்துட்டோம், வளர்த்துட்டாங்க. அது மாதிரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கெட்டுடுறோம். அடமெண்ட் ஜாஸ்தியாக போயிடுது. கிடைக்கலன்னா உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்து கத்துன்னு கத்துறோம். யாராவது ஏதாவது ஒரு பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பொறுமை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறோம். மனசில் எப்போ பார்த்தாலும் சத்தம் 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 தான். அப்போ எப்போ தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறது? அமைதியாக இருந்தால் தானே அழகாக செயல்பட முடியும். அமைதி இல்லைன்னா என்ன செயல்பட்டு என்ன சாதிப்போம்? எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்கோம். பெரிய சாதனையாளராக வர்றதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் நம்ம கூடவே இருக்கு. ஆனால் நீங்கள் கவலைகள் அப்படின்ற ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உதவிக்குன்னு சில மக்களை வச்சிருப்பீங்கள்ல, அந்த உதவிக்குன்னு இருக்கிற மக்களுடைய ஃபேமிலியோடைய அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்றத பாருங்கள். அவங்களும் சில சில சிக்கல்களையும் எல்லாத்தையும் சந்தித்து தான் வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உதவிகள் செய்யும்போது கரெக்டான ஒரு விஷயமாக இருக்காது. அப்போ எந்த ஒரு உதவியையும் மற்ற மனுஷங்க மூலமாக தேட வேண்டாம். உங்களுக்குள்ளேயே தேடுங்க. உங்களுக்குள்ளேயே தேட 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 எல்லா விஷயத்துக்கும் பதில்கள் அப்படின்றது 100% கிடைக்கும். அந்த 100% கிடைக்கக்கூடிய பதில்களும் அருமையான பதில்களாக இருக்கும், உண்மையான பதில்களாக இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பதில்களாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உடனே ஒரு வெல்விஷரை தேடி சண்டேஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஹாலிடேஸ்லேயோ போயிட்டு நான் என்ன செய்கிறது, நான் என்ன பண்ணலாம், இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு காலத்தில் பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்குன்னு ஒரு வெல்விஷர் இருக்கார், பாவம் ஒரு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன், என்னங்க பண்ணலாம், என்னங்க செய்யலாம். இது ஒரு டைம் பாஸ் மாதிரி. இது வெட்டியில் உட்காந்துருக்கோம் அப்படின்றதா எனக்கு இப்போ தான் தெரியுது. வெட்டியில் உட்காந்துருந்ததால தான் அப்பப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோமோ அப்படின்னு. போகிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக நம்ம உட்காந்து பேசுகிறோம். ஆனால் உண்மை அன்னைக்கு வந்து தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சாதிக்க போகிறோம், ஏதோ கேட்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கேட்ட நேரம்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஏன்னா யாரும் யாருக்கும் எதுவும் தெரியல. ஏன் தெரியலன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க.
அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கை கூட வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை வாழக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கைட் பண்ணுவாங்க. நான் இருக்கேன் அப்படின்னா நான் உங்களுடைய ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இதை செய்ய அதை செய்ய இப்படி செஞ்ச கவலையை மறக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? நான் பார்க்குற உலகத்தில் நான் பார்க்குற மனுஷங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு, நீங்கள் பார்க்குற உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும்போது இதை தான் செய்ய அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து சக்ஸஸ் ஆகும்? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மேலோட்டமாக வாங்கிக்கலாம், ஆனால் உள்ளே இறங்கி வேலை செய்யறது நீங்களாக இருக்கணும். உள்ளே இறங்கி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, உள்ளுக்குள்ள 1000 கேள்விகள் கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேட்க கேட்க சாயப்பா காதை வந்து நல்லா திறந்து வச்சு கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டு முடிச்சிட்டாரு அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் அவர் பதில் பேசுவார். அப்போ நீங்கள் பேசாமல் இருங்க, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் பேச மாட்டார், கேட்காது. இப்போ நானும் நீங்களும் பேசுகிறோம், இப்போ நான் பேச நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறீங்க, அதனால் நான் பேசுகிறது கேட்குறீங்க. ஒருவேளை இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்னோடய ஆடியோ நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் சொந்தக்காரவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க, அப்போ நான் பேச உங்களுக்கு காதில் கேட்குமா? ஒரு ஒலி அப்படின்றது இருக்கும், ஆனால் நீங்கள் என்னோடய பேச்சை கேட்டால் தான் உங்கள் காதுக்குள்ளே போகும். அப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கவலைகள் அப்படின்றது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். மனசுலேயும் பேசுகிறோம், வாயிலையும் பேசுகிறோம், உள்ளேயும் பேசுகிறோம், வெளியும் பேசுகிறோம். அப்போ பேசிக்கிட்டே இருந்தால் என்ன தான் பதில்? அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு மீதி சைலண்ட்டாக இருந்தால் தானே அவர் நம்ம பேசுறதை கேட்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசுகிறது பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. அப்போ நீங்கள் பேசுகிறத நிறுத்தினா தான் நான் பேசுகிறது கேட்க முடியும். அதே மாதிரி தான் எனக்கும், நானும் நீங்களும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு பேச நான் பாட்டுக்கும் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா நானும் பேசிட்டே இருந்தால் யார் பேசுகிறது யாரை கேட்க முடியும்? அப்போது சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. ஒரு தடவை பேசியாச்சா சாயப்பா கிட்ட என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அமைதியாக இருந்து உங்களுடைய வேலைகளை கவனத்தை செலுத்துங்க. உங்கள் வேலையில் எப்படி கவனத்தை செலுத்தணும்? இன்றைக்கி தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த நாள் சூப்பரான நாள், இதில் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இதை நம்ம சாதிப்போம், இந்த நிமிஷம் போனால் வராது, இந்த நாள் கிடச்சிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் சில வாய்ப்புகளுக்காக. அதனால் இந்த நாளை நம்ம நல்லபடியாக அமைச்சா தான் நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான நாளாக வரும்னு சொல்லி இந்த நாளை இம்பார்ட்டன்ட் நாளாக ஆக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நாளாக ஆக்குறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளுக்கும் வாய்ப்புகள் நமக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிருவீங்க. உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க 10 மணிக்கு ஒரு திருடன் வந்து திருட போகிறான் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்க, உங்கள் வீட்டை கொள்ளடிக்க போகிறாங்கப்பா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு. உங்களால் நல்ல தூக்கம் வருமா? தூங்கிடுவீங்களா? நீங்கள் யாராவது தூங்க முடியுமா? கும்பகர்ணனாக நம்ம இருந்தால் கூட அந்த அன்னைக்கு நம்ம தூங்க மாட்டோம், விழிச்சிருப்போம். எங்கே வந்துடுவானோ அப்படின்னு இருட்டு முடிகிற வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ திருட என்ன பண்ணுவான், இவன் முழிச்சிட்ருக்கான்னு சொல்லி வரமாட்டான். அவன் வந்தானா வரலையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கும், இவன் முழிச்சிட்டு இருக்கான்றத அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான், அதனால் வராமல் இருப்பான். அப்போது விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான சக்திகள் வராமலே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறதால வந்து எட்டி பார்த்து ஓடி போயிடுச்சு. எப்படி ஒரு திருட உங்கள் வீட்டை வேவு பார்க்குறம்போது ஓ முழிச்சிட்ருக்கா எனக்கு திருடக்கூடாது வேண்டாம் விட்டுறலாம் அப்படி சொல்லிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவான்.
அப்போது ஒருவேளை நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் காணாமல் போயிருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் சேர்த்து வச்ச காசு பணம் எல்லாம் போயிருக்கும். அப்போது அந்த விழிப்புணர்வு நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இந்த ஒரு நாளை தவிர விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம காலத்துக்கும் பதில் சொல்லணுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலத்துக்கும் பதில் சொல்லணுமே. ஒரு நாள் சச்சரிதம் படிக்கலாம்னா என்ன ஆகிடப்போகுது, ஒரு நாள் சாப்பிடலாம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்குறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஆனால் ஒரு நாள் படித்து இருந்தீங்கன்னா அடுத்த நாள் அதை விட பெஸ்ட்டாக கூட இருந்திருக்கும். அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். என்றைக்கும் நம்ம சோம்பலுக்கு இடம் தரவே கூடாது. தந்தோம் நம்ம வாழ்க்கையில் சோம்பேறிகளாகவே ஆகிடுவோம். சோம்பேறிகளாக ஆயிட்டோன்னா என்னென்னலாம் நடக்கும், கவலை, துக்கம், சோகம், இழப்பு, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை ஒரு வழி ஆக்கிடும். அதனால தான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த பிறவி கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம். இந்த வரத்தை நம்ம எப்படியெல்லாம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை சாயப்பா வந்து அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றது நிஜம். நம்மளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாடணும் அப்படின்ற ஒரு வெறியை உங்கள் மனசில் ஏற்றுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தரலை அப்படின்னா அந்த விஷயத்தை ஒதுக்குங்க. சந்தோஷம்னா உண்மையான சந்தோஷம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் சந்தோஷம்னா என்னென்ன மாயைன்ற உலகத்தில் போய் மாட்டிகிட்ருக்குறோம், அது இல்லை சந்தோஷம். மனசார இருக்கக்கூடிய சந்தோஷம், கடவுளுக்கு நெருங்கின சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய சந்தோஷம், திருப்தி, இதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். என் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன்னா, 10 பேரை அடிக்கிறது, 10 பேரை ஏமாத்துறது, 10 பேரை வந்து மோசம் பண்ணுறது, இதனால் நான் சந்தோஷமாக அடைகிறேன் அப்படின்னா அது சந்தோஷம் இல்லை. 10 பேருக்கு உதவுறது, 10 பேரோட வாழ்க்கையை மாற்றுறது, 10 பேரில் 1000 பேருக்கு அன்பை கொடுக்கறது. நம்ம என்றைக்குமே இந்த இடத்துல அன்பை கொடுக்குறவங்களாக இருக்கணும், அன்பை வாங்குறவங்களாக இருக்கக்கூடாது. கொடுக்கறது என்னோடய கடமை, ஏன்னா நான் ராஜா வீட்டு பையன், நான் ராஜா வீட்டு பொண்ணு. யார் ராஜா? சாயப்பா. கொடுக்க மட்டும்தான் தெரியும், எதிர்பார்க்க எனக்கு தெரியாது. அதை பொருளாவோ அன்பாவோ எதா கூட இருக்கட்டும், ஜஸ்ட் கொடுக்க மட்டும்தான் உங்களோடது, வாங்கிறது நான் இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இவ்வளோ கொடுத்துட்டேன், எனக்கு திருப்பி இவ்வளோ கொடு, இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆக்குறாங்க. ஒரு அஃபெக்ஷனை கூட இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆக்குறாங்க. என் பையனுக்கு இவ்வளோ அன்பை கொடுத்துருக்க, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, ஒரு அன்பை கூட கொடுக்கல அப்படின்னா அப்போ அது வந்து கமர்ஷியல் ஆகிடுது. அந்த இடத்துல நான் 10 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு உண்டான பொருளை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகுது. ஸோ என்றைக்குமே சாயப்பட குழந்தைங்க ராஜாக்கள் மாதிரி தான் இருக்கணும், வேறு எது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவர் சந்தோஷப்படுவார். என் குழந்தைக்கு கொடுக்க தான் தெரியும், எதிர்பார்க்க தெரியாது, வாங்க தெரியாது, ஏன் கம்மியாக கொடுத்தேன்னு கேட்க தெரியாது, கொடுக்கலனால ஃபீல் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவன் என் குழந்தைன்னு சொல்லி அவர் மனசில் சந்தோஷத்தை உருவாக்குங்க. அப்போது நீங்களும் சந்தோஷமாக இருங்க, சாயப்பாவையும் சந்தோஷமாக இருக்க வைங்க, உங்கள் சொந்த பந்தங்களையும் சந்தோஷமாக இருக்க வைங்க. சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் கையில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் வீண் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சைராம்.